ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூணே பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது வெள்ளை சர்க்கரை இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் அதுக்கு பதில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கரைக்கணும். இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதிலேயே வெனிலா ஃப்ளேவர் இருக்கிறதுனால நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம் வாசனைக்காக. இதில் 1/2 கப் தண்ணி மட்டும் ஊற்றி கலந்தால் போதும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸோ இல்லை ஏலக்காய் பொடியோ சேர்த்துக்கோங்க. இதில் வெனிலா ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை இருக்கட்டும். இப்போ வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இது இருக்கட்டும். வேறு ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை சேர்த்து விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா குக்காகி கடாயில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமே 2 டீஸ்பூன் நெய் தான் இதுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடைசியாக 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா குக்காகி வர தொடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கணும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் நல்லா வெந்து வரும். இப்போ வெள்ளை கரைசலை இதில் வடிகட்டி ஊற்றிடணும். அப்போ தான் மண்ணு தூசியெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம கல்வா பதத்தில் கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். மொத்தமே 2 டீஸ்பூன் நெய் போதும். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடக்கூடாது, இன்னுமே கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும். இப்போ 1/10 நிமிஷம் ஆயிருக்கு, இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணாதான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நெய் தடவி வச்ச பாக்ஸில் கொட்டிடலாம். இப்போ இது 1/2 மணி நேரம் ஃபேனுக்கு கீழே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டில் சாஃப்டான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு, நமக்கு கஸ்டர்ட் பவுடர் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இதை 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் எந்த அளவுக்கு ஒட்டாமல் ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். சூப்பரான டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.